தென்னாப்பிரிக்காவில் காந்தியுடன் நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று சிறையில் உயிர் நீத்த தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவு தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. தில்லையாடி வள்ளியம்மையின் சொந்த ஊரான நாகை மாவட்டம் தில்லையாடியில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தியன்று நடத்தப்பட்டு வந்த அரசு விழா கடந்த 15 ஆண்டுகளாக நடக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவு மண்டபமும் அதன் எதிரே காந்தி அமர்ந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு ஸ்தூபியும் பராமரிப்பின்றி கிடப்பதாகவும் அவற்றை பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோருகின்றனர். அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் சிறை சென்றதற்காக வருத்தப்படுகிறாயா வள்ளியம்மை என்று கேட்டதற்கு வருத்தமா இல்லவே இல்லை பாபுஜி, எனக்கு சிறிதளவு கூட வருத்தம் இல்லை. இன்னும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் தாய் திருநாட்டினுடைய சுதந்திர வாசத்திற்காக நான் சிறைவாசம் செல்வதற்காக தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு புனித திருமகள், அப்போது 16 வயது நிரம்பியவள், இந்த தில்லையாடியினுடைய புனித மண்ணுக்கு சொந்தமானவள். வள்ளியம்மை வந்து தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகளோடு அங்கே இனவெறி போராட்டத்தில் கலந்து போராடி அங்கே உயிர் நீத்தவர்கள். அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் தில்லையாடி வந்து இந்த தாய் தந்தையார் பிறந்த தில்லையாடி மண்ணுக்கு அவரே வருகை தந்து 1915 ஆம் ஆண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்த இடம்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூபி.